Hi dears, welcome back to my channel Nanny Talkies. நாம இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க இருக்கோம் அப்படின்னா தாய்வான் பிஎல் ஷார்ட் பிலிம் ஒன்று பார்க்கலாம். மூவியோட நேம் எ ஸ்ட்ரெயிட் மேன் லைக்ஸ் யூ. எனக்கு இந்த மூவியோட கான்செப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்ல இங்க குளிச்சுட்டு தலையை தோட்டிட்டு வந்து நிற்கிறான் இல்லையா, இவனோட நேம் வந்து லியோ. நம்ம லியோ கூட இப்போ காலில் பேசிட்டு இருக்கவங்க அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்பாங்க போல. அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு என்னது இந்த டைம் லியோ, நான் இப்போதான் குளிச்சுட்டு வந்தேன், லேட் நைட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். பட் காலில் பேசுற பர்சன் வந்துட்டு இல்லை எனக்கு இப்போ வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க போல. எவனோ நம்ம பையன் தான் மிட் நைட்ல ஸ்நாக்ஸ் கேட்கதான். ஸோ நம்ம லியோவும் சரி ஓகே நான் வாங்கிட்டு வரேன் வெய் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு லைட்டாக ஸ்மைல் பண்றான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லியோ கூட உட்காந்துட்டு இருக்கான் இல்லையா, அந்த பையன் நேம் வந்து ஹேன். இவன் தான் வந்து நம்ம லியோ கூட காலில் பேசினது. லியோவும் ஹேனும் ஒன்னா உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹேன் வந்துட்டு இந்த உலகத்திலேயே பெஸ்ட் பர்சன் நீ தான் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு இப்போ நீ தூங்கிட்டு இருக்க வேண்டிய டைம், இந்த டைம்ல நீ என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வர சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேடா அப்படின்னு சொல்லி கேட்கதான். அதுக்காக அப்போ எனக்கு பசிக்க முடியல அப்படின்ற மாதிரி இல்ல எனக்கும் ஃபர்ஸ்ட் தான் அதான் அப்படின்னு சொல்லிடுறான். நம்ம லியோ அவனும் வந்து பேசிட்டு இருக்கும் போது அவன் வந்து ஹே, அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்க, அதுக்கு அவன் வந்துட்டு டீப் வாய்ஸ்ல நம்ம பிரிஞ்சிட்டோமா அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அண்ட் இதோட இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணி மூவியோட டைட்டில் போடுறாங்க, எ ஸ்ட்ரெயிட் மேன் லைக்ஸ் யூ. நெக்ஸ்ட் சீன்ல நம்ம லியோ கட்டுறாங்க. நம்ம லியோ வந்து லேப்ல ஏதோ டைப் பண்ணிக்கிட்டே கால் பேசிட்டு இருக்கான். கால்ல பேசுறது வந்து நம்ம ஹேன் தான். நம்ம ஹேன் வந்து யார பத்தியோ காசி பேசிட்டு இருக்கான், அவன் வந்து இப்படி பண்றான் அப்படி பண்றான் அப்படின்ற மாதிரிலாம். அடுத்து நம்ம லியோ கிட்ட அம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு நான் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹேன் வந்துட்டு அப்படின்னா நான் உன்னை தொல்லை பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்ம லியோ வந்து அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹேன் நிஜமாவா அப்படின்னு கேட்க, நம்ம லியோ வந்துட்டு நிஜமாதான் அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை ஓகே தான் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹேன் வந்து நம்ம லியோ கிட்ட ஹோய் எனக்கு ஒரு க்வெஸ்சன் கேட்கணும், ஒருவேளை நான் என்னைக்காவது உன் லைஃப்பை விட்டு போயிட்டேன் அப்படின்னா நீ என்னை நினச்சி கவலைப்படுவியா அப்படின்னு கேட்க, அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு அப்படியே சடனாக ஆஃப் ஆகிடுறான். ஹேன் வந்துட்டு ஹே ஹலோ கேட்குதா இருக்கியாடா அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருக்க, நம்ம லியோ வந்துட்டு ஆ கேட்குது என்னாச்சு உனக்கு பைத்தியம் பண்ணி அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்க, ஹேங் வந்துட்டு என்னாச்சு நீ கோச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு நம்ம லியோ வந்து ஆமாடா ஃபோனவே அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு நம்ம ஹேன் வந்துட்டு ஆனால் ரொம்ப தேங்க்ஸ்டா நீ தான் எல்லா நைட்டும் என் கூட சேட் பண்ணுற ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் நம்ம லியோ வந்து அவன் தான் கடுப்பாயிட்டான் இல்லையா, அதனால அவன் வந்துட்டு சரி வெயிடா ஃபோனை அப்படின்ற மாதிரி நான் ஃபோனை வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணி விட்டுறான். நெக்ஸ்ட்டு நம்ம ஹேனுக்கு வந்து காட்டுறாங்க, அவன் வந்து ஆ தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே ஃபோனை வச்சிடுறான் பாய் சொல்லிட்டு. நம்ம லியோ அப்படியே ஏதோ யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கான். இப்போ அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. நம்ம ஹேன் அவன் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கான். அப்போ நம்ம லியோ வந்து அந்த கிளாஸ்க்குள்ளே போதும். ஆக்சுவலி நான் இவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லவே இல்லை, இவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுட்டு தான் இருக்காங்க. நம்ம லியோ வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பையன் போல, அவன் எழுதின நோட்ஸை நம்ம ஹேன் கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு இந்தாடா நெக்ஸ்ட் வீக் எக்ஸாமுக்கு இதில் இருந்தால் வரும் அப்படின்னு சொல்லி கொடுக்கதான். கொடுத்துட்டு நம்ம லியோ போய் அவன் வந்து அந்த பக்கமாக உட்காந்துக்கதான். நம்ம ஹேனோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஏ சம்மடோ அவன் உனக்கு நோட்ஸ் கொடுத்ததுக்கான உன்னை நினைச்சா எனக்கு போதாமையா இருக்கடா, அவன் எவ்வளவு நல்லவனா இருக்கால, அவன் உங்ககிட்ட எவ்வளவு அன்பா இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களா புகழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் இங்க ரெண்டு பேரையும் ஒரு மாதிரி பார்க்கலாம். நம்ம ஹேனும் வந்து செம்ம ஹாப்பியாக இருக்கான். அப்போ அப்படியே கிளாஸ் வந்து கண்டினியூஸ் ஆகுது. நம்ம லியோ வந்துட்டு லெசன் அப்படியே நோட்ஸ் கவனித்து கவனித்து எழுதிட்டு இருக்கான். அதாவது அவன் மட்டும்தான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான். ஹேன் வந்து லியோவையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம ஹேன் வந்துட்டு லியோ மேலே பேப்பரை சுட்டி தூக்கி போட நம்ம லியோ வந்து எடுத்து பார்க்கலாம். அதில் வந்து அவன் வெளியே கூப்பிடுவான் போல. அவன் வந்து அந்த பேப்பரை பார்த்துட்டு நம்ம ஹேனை திரும்பி பார்க்கலாம். நம்ம ஹேன் வாடா போகலாம் வெளியே அப்படின்ற மாதிரி கூப்பிட்ற, நம்ம லியோ வந்துட்டு இல்லைடா நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். டி வாடா ஒழுங்கா அப்படின்னு சொல்லி அவன் கூட்டிகிட்டு போயிடுறான். ரெண்டு பேருமே வந்து வெளியே ஓடிடுறாங்க கிளாஸ் கட்டு அடிச்சுட்டு. வெளியே வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹேன் வந்துட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்கு இதுதான் பெஸ்ட்டு சீசன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பாவம் பையனுக்கு கிளாஸ்ன்னு பற்றின நினப்பே இல்லை. பட் நம்ம லியோ தான் படிப்பாச்சே, அவன் வந்துட்டு டே நீ கிளாஸை கட் அடிச்சிட்டோன்ட்டு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவன் கோபமாக சொல்லிட்டு இருக்கான். நீ ஃபெயில் ஆகிடுவாடா அப்படின்ற மாதிரி நம்ம லியோ வந்து சொல்லிட்டு இருக்கான். அதுக்கு நம்ம ஹேன் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம்டா நான் ஃபெயில் ஆக மாட்டேன், அதான் என்கிட்ட நோட்ஸ் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறான். நோட்ஸ் எடுத்தவனே பயப்படுறான். நோட்ஸை வாங்கி வச்சுட்டு இவனுக்கு திமுதை பார்த்தீங்களா, இவன் வந்துட்டு இல்லைடா அதெல்லாம் நான் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம லியோ தான் பாவம் லைட்டாக கடுப்பாயிட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹேன் வந்துட்டே உனக்கு ஒன்று தெரியுமா, நீ மட்டும் பொண்ணாக இருந்தா அப்படின்னா நான் உன்னையே டேட் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறான். அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு டெப்போட பைத்தியம் லூசமாக பேசிகிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளாஸ்க்கு டைம் ஆச்சு நான் போதப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி வந்துடுறான். நம்ம ஹேனு பின்னாடியே டே இதுடா நானும் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே ஓடி வந்துடுறான். இப்போ நம்ம லியோ வந்து கிளாஸில் உட்காந்துட்டு நம்ம ஹேன் கூட அந்த மொமெண்ட்ஸ்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்கான். மேபி இவனுக்கு நம்ம ஹேன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கும் போல். நம்ம ஹேன் கூட விளையாடினது, அவனுக்கு இவன் சொல்லி கொடுத்து எழுதி வச்சது, அவன் இவன் மேலே ஏறி குதிச்சு விளையாடிட்டு வந்தது, இந்த மாதிரி நிறைய மொமெண்ட்ஸ்லாம் நினச்சிட்டு இருக்கான். பட் இந்த கிளாஸோட சீனரியை பாருங்க, இவன் என்னடானா கணத்து மிளகாய் வச்சு ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கான். அப்படி ஆப்போசிட்ல என்னடா நம்ம ஹேன் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மொபைல் பார்த்துட்டு இருக்காங்க, செம கிளாஸ் இல்லை. இப்போ இங்கே அப்படியே இந்த கிளாஸ் கட் பண்ணிட்டு சாரி இந்த சீனை கட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து
வந்துட்டு நம்ம ஹேன் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லியோ எல்லாமே ஒன்றா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, நம்ம லியோ வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணாமல் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். அவங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம் முடிஞ்சிருச்சு போல், நம்ம லியோ கொடுத்த நோட்ஸ்னால நம்ம ஹேன் வந்து நிறைய மார்க் எடுத்துட்டான் போல், இவங்க ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் டே நீ மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, லியோ ஃபஸ்ட்டு நீ செகண்டு செமப்போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹேன் வந்துட்டு, என்னடா உனக்கு ஜெலஸாக இருக்கா, உனக்குலாம் நோட்ஸ் தரவே மாட்டேன்டா, உனக்கு நோட்ஸ் வேணும்னா நீயா போய் உட்காந்து படித்து எழுதி எடுத்துக்கோடா போடா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதோட நம்ம ஹேன் வந்துட்டு, நான் இவ்வளோ நல்ல மார்க்லாம் எடுத்ததே இல்லை தெரியுமா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்ற மாதிரி அவனும் அவனையே சொல்லிக்கிறான். நெக்ஸ்ட் இவங்க ஜாலியாக குடிச்சு முடிச்சுட்டு எல்லாமே மட்டையாயிடுறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் மட்டும் இவங்களுக்குலாம் கொஞ்சம் கூட ஆல்கஹால் டாலரன்ஸே இல்லைப்பா, கொஞ்சமாக குடிச்சதுக்கே இப்படி மட்டையாயிட்டானுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கானா, நம்ம லியோ கிட்ட தான் பேசிட்டு இருக்கான். அவன் நம்ம லியோ பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, உனக்கு ஹேனை பிடிக்கும் தானே அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அதுக்கு நம்ம லியோ வந்து அமைதியாக இருக்கா, அவன் வந்துட்டு, கமான் எதுவும் ஃபீல் பண்ணாதடா, நானும் கேதான் சொல்லு, உனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குதானே அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம லியோ வந்து ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அவன் வந்துட்டு, ஹேன்கோ உன்னை பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு, இல்லை எனக்கு அதெல்லாம் எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்ட், அவனுக்கும் உன்னை பிடிக்குன்னு எதிர்பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவன் கேட்க, அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு என்னை பிடிக்குதா இல்லையான்றது விஷயமே இல்லை, நான் அவன் கூட இருக்கேன் அவ்வளோதான், எனக்கு அதுவே ஹாப்பியாக இருக்கு போதும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதுக்கு அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு, நீ செம்ம நம்ம லியோவை வந்து சேதா பண்ணுறான், அப்படியே சைடில் ஹேண்ட் தூங்கிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இப்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து கிளம்பிடுறாங்க, நம்ம லியோ தான் போய் அவங்களுக்கு பாய் பாய் சொல்றான். அந்த ஃப்ரெண்ட்ல ஒருத்த மட்டும் நம்ம லியோ கூட பேசிட்டு இருந்தால, அவன் வந்துட்டு, டே என்ஜாய் பண்ற மச்சான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றான். அதுக்கு நம்ம லியோ வந்துட்டு, டே போது நூத்துற போடா அப்படின்ற மாதிரி பாய் சொல்லி அனுப்பிச்சிடுறான். டோர் லாக் பண்ணிட்டு நம்ம ஹேண்ட் வந்து மட்டையை கிடக்கிறான் இல்லையா, அவனை வந்து இவன் வந்து எழுப்புதான், ஆனா நம்ம ஹேண்ட் வந்து எழுந்துக்க மாட்டான். ஸோ நம்ம லியோ வந்துட்டு, அவன் சரிவா அப்ப நான் உன ரூம்லயாவது கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி அவனை அப்படியே தள்ளாடி தூக்கிட்டு போய் ரூம்ல விட்டுறான். ரூமுக்குள்ள போகும்போது, நீ இப்பெல்லாம் குடிக்க கூடாதுடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே, நம்ம லியோவை கீழே தள்ளிட்டு நம்ம ஹேண்ட் வந்து அவன் மேலே ஏறி படுக்கிற மாதிரி காட்டுறாங்க. லியோ வந்து ஹேண்ட் அப்படின்னு சொல்ல, ஹேண்ட் வந்துட்டு உனக்கு என்ன பிடிக்கும்ல அப்படின்னு கேட்டுட்டு ஸ்மூத்தாக வந்து நம்ம லியோவோட லிப்ஸ் கிட்ட போய் கிஸ் பண்ணுறான். அப்பதான் எங்களால உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்றான். நம்ம லியோ அப்செட் ஆனதை பார்த்துட்டு, அவன் வந்து, என்னாச்சு, நாங்க ஹேண்ட் கிட்ட எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டோம், நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, நம்ம லியோ வந்து செம்மையா டென்ஷன் ஆயிடுறான். அப்போ அங்க இருக்க அந்த பொண்ணு வந்துட்டு, நீ ஒரு கெயின் நான் நினைக்கவே இல்லை, ஓ நீ அதனாலதான் ஹேண்ட் கிட்ட அவ்வளவு நல்ல பையனா நடந்துகிட்டியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கலாம். ஆக்சுவலி அவன் வந்து ஓட்டுறா, அதுக்கு அவன் பக்கத்துல இருக்க இன்னொரு பையன் வந்துட்டு, ஏ இது ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல இது லவ் அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அடுத்து நம்ம லியோ பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பையன், லியோ உனக்கும் ஹேண்ட் உன்னை லவ் பண்ணும் அப்படின்லாம் ஆசைக்கு தானே அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம லியோ வந்து டென்ஷன் ஆயிட்டு, எனக்கு அப்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எழுந்து கத்ததான். அதுக்கு அந்த பையன் எழுந்துட்டு, டே எங்களுக்குலாம் என்ன எதுவும் தெரியாது நினச்சிட்டு இருக்கியா, நீ அவனுக்கு லவ்வாக நோட்ஸ் கொடுக்கறதும் லேட் நைட்டில் நீங்கள் அனுப்பி ஒன்னாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதும் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இல்லை நான் அதை உனக்கு ஞாபகப்படுத்தணுமா அப்படின்ற மாதிரிலாம் அவன் வந்து கிண்டலாக கேட்கலான். அதுக்கப்புறமா அவன் வந்துட்டு, டே இப்படி ஓவராலாக பண்ணாதடா, ஸ்ட்ரெயிட்டாக இருக்க ஒருத்தனுக்கா லவ் பண்ண வைக்கிறது ஒரு கேய்க்கு எவ்வளோ கஷ்டம்னு எனக்கும் தெரியும், ஸோ அதனால் நான் அவனை ஹெல்ப் பண்ணணும் தான் நினைக்கிறேன், மற்றபடி எந்த எண்ணமும் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நம்ம லியோ வந்து அதை கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிட்டே இருக்கா. ஆனால் அந்த பையன் வந்து அதை நிறுத்தாம, இல்லைடா நான் வந்து உனக்கு ஏதாவது சஜஷன் கொடுக்கலான்னு தான் கேட்டுட்டு இருக்கேன் இதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லியோ வந்து, நீ உன் லைனை கிராஸ் பண்ணிட்டு இருக்கீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு வெளியே வந்துடுறான். அதுக்கு அந்த பையன் வந்துட்டு, டே நான் இவனை ஹெல்ப் பண்ண தானடா பார்க்குறேன், இவனடா சேன பைத்தியகாரனாக இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இப்போ நம்ம லியோ வந்து வெளியே வந்துட்டு இருக்கான். அப்போ வந்துட்டு நம்ம லியோ வெளியே வரவும் நம்ம ஹேண்ட் கிளாஸ்க்கு வரவும் கரெக்டாக இருக்கு. நம்ம லியோ வந்து நம்ம ஹேனை இடிச்சிடுறான். நம்ம ஹேண்ட் நம்ம லியோ பார்த்தோன்னே அவன் சரியில்லைன்னு தெரிஞ்சுட்டு, என்னாச்சுடா அப்படின்னு கேட்க, நம்ம லியோ வந்துட்டு, டே ஒன்றும் இல்லை விடுடா, என்ன நான் போகணும் விடுடா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஹேண்ட் வந்து விடாமல், டே என்னாச்சுடா சொல்லுடா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டே இருக்க, நம்ம லியோ வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் இவனை டீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த கோவத்தெலாம் வந்து நம்ம ஹேண்ட் கிட்ட காமிக்கலாம். உங்களுக்கு இதெல்லாம் கேட்க நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்காடா, ஆமாடா நான் கே தான், அதனால இப்போ என்ன நான் வந்து உன்ட்டு என்னைக்காவது தப்பாக நடந்துட்டு
இருக்கனா இல்லை நான் வந்துட்டு ஏதாவது மோசமாக ஏதாவது பண்ணியிருக்கனா? இப்போ என்ன, நான் கேமாக இருக்கனால என்னால் உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க முடியாது, அவ்வளோ தானடா, சரி விடுடா போடா அப்படின்ற மாதிரி நம்ம லியோ வந்து அழுந்துக்கிட்டே நம்ம ஹேண்ட் கிட்ட சொல்லிட்டு அவன் பாட்டு கையை உதவி விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஹேண்ட் பாவம், அவனுக்கு எதுவுமே புரியல போல, அவன் வந்து அமைதியாக எதுவும் புரிஞ்சும் புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் சீனில் நம்ம லியோவை காட்டுறாங்க. நம்ம லியோ வந்து வெளியே உட்காந்து புக்ஸில் ஏதோ பார்த்துட்டு இருக்கான், ஆனால் அவனால் எதுவுமே படிக்க முடியல, அவன் அமைதியாக சோகமாக உட்காந்துட்டு இருக்க. அப்போ நம்ம ஹேண்ட் வந்து அவனுக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து கொடுக்கதான், நம்ம லியோவும் வந்து அதை வாங்கிக்கிறான். ஹேண்ட் வந்து நம்ம லியோ பக்கத்தில் உட்காந்து ஐஸ்கிரீம் கவரை வந்து பிரிச்சுட்டு இருக்கான். அப்போ வந்து அப்படியே நம்ம ஹேண்ட் வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன பேசிட்டு வந்தான் அப்படின்றத காட்டுறாங்க. ஹேண்ட் நம்ம லியோ டீஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து கோபமாக வந்து பேசுறான். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, மற்றவங்களே இந்த மாதிரி கிண்டல் பண்ணி கஷ்டப்படுத்துறதுலாம் உங்களுக்குலாம் ஜாலியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு பையனை பிடிக்குதா பொண்ணை பிடிக்குதான்றதுலாம் எனக்கு விஷயம் இல்லை, நாங்கள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், உங்கள் எல்லாத்தையும் விட லியோ ரொம்பவே நல்லவன் தெரியுமா, இதோடு நம்ம முடிச்சுக்கலாம், இனிமேல் என் மூஞ்சிலேயே முடிக்காதீங்கடா நாய்ங்களா அப்படின்ற மாதிரி திட்டிட்டு அவன் வந்து வந்துடுறான். அங்கே கழிச்சு கொட்டிட்டு வந்துட்டு தான் பையன் இங்கே ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்கான். இவன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே இது நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சுடா அப்படின்னு சொல்ல, நம்ம லியோவும் அவனோட ஐஸ்கிரீம் ஓப்பன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே வந்து ஸ்மைலோட சாப்பிட்றான். அதுக்கப்புறம் கண்டிப்பாக விளையாடிக்கிட்டு ஜாலியாக ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க. இந்த க்யூட்டான சீனோடையே இந்த இடத்துல இந்த மூவியை முடிக்கிறாங்க. லாஸ்ட்டாக மூவியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்களோட செக்ஷுவாலிட்டி தேவையே இல்லை, அவங்களோட கேயா இல்லை ஸ்ட்ரெயிட்டா அப்படின்றதுலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, அவங்களோட ஹார்ட் எப்படி இருக்குது அது மட்டும்தான் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்க்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல கான்செப்டோட இந்த மூவியை முடிச்சிட்டாங்க. ஸோ இதனால தான் வந்து எனக்கு இந்த மூவி வந்து ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கும் அதனால் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மூவியோட ஒன்லைனர் அப்படின்னா, ஒரு கே அப்படின்னா அவங்க வந்து மற்றவங்க கூட லவ்வாக மட்டும்தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, அவங்களால ஸ்ட்ரெயிட் பாய் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்க முடியும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதோட லவ் எதுக்கு இல்லைன்றதை விட நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருக்காங்க, அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம நம்மளோட உண்மையான மனசோட ஏற்றுக்கணும் அப்படின்றதையும் இதில் சொல்லியிருக்காங்க. இவங்களோட இது ஃப்ரெண்ட்ஷிப் தானா அப்படின்னு கேட்டால், இது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, அதை தாண்டியும் ஒரு ஃபீல்னு கூட சொல்லலாம். சொல்லப்போனால் நம்ம ஹேண்ட் வந்து நம்ம லியோ கிட்ட, நீ மட்டும் ஒரு பொண்ணாக இருந்தா அப்படின்னா நான் உன்னையே வந்து டேட் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லையா, அந்த இடத்துல எனக்குமே லைட்டாக ஃபீல் ஆச்சு. பட் லவ்வாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது வந்து அவங்களுக்குள்ள இருக்கிறது மட்டும்தான், மற்றவங்க வந்து இவங்க கே ஸோ இவங்க இப்படி தான் இருப்பாங்க ஒரு பையன்கிட்ட அப்படின்னு மற்றவங்க டிசைட் பண்ணுறது தப்பு அப்படின்னு கூட இந்த மூவி நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டியர் for watching. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற வரைக்கும் பை பை.